அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு கிணியவர்களே, அன்பானவர்களே, மலக்குமார்களும் எட்டு சந்தர்ப்பங்களும், எட்டு சந்தர்ப்பங்களில் மலக்குகள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். முதலாவது சந்தர்ப்பம், தொழுகைக்காக முதல் வரிசையில் நிற்கும் பொழுது நமக்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். இரண்டாவது, தொழுகை முடிந்த பின் அதே இடத்தில் அமரும் வரைக்கும் மலக்குகள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். மூன்றாவது சந்தர்ப்பம், நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். நான்காவது சந்தர்ப்பம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். ஐந்தாவது, ஒரு சகோதரன் அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். ஆறாவது, நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். ஏழாவது, ஒளிச்செய்த நிலையில் தூங்கும் பொழுது, ஒளிச்செய்த நிலையில் தூங்கும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை புரிவார்கள். எட்டாவது சந்தர்ப்பம், நோன்பு நோப்பதற்காக வேண்டி சஹர் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குமார்களும் எட்டு சந்தர்ப்பங்களும், எட்டு சந்தர்ப்பங்களில் மலக்குகள் நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆகையால் அந்த எட்டு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் அடைந்து கொண்டால் நிச்சயமாக மலக்குமார்களுடைய துவா பிரார்த்தனை நம்மளுக்கு கிடைத்துவிடும். எங்களுடைய பிரார்த்தனையோடு மலக்குமார்களுடைய துவா பிரார்த்தனை கிடைத்தது சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அது கபூலாக்கப்பட்ட துவாவாகிவிடும். அது மட்டுமல்ல, வெகுமதியான பொக்கிஷங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆகையால் எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல செய்திகளை கேட்டு அதன்பால் நடக்க எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.